முதல்வருக்கு திரையரங்கு ஊழியர்களின் கோரிக்கை. கொரோனா நோய் தொற்றின் காரணமாக கடந்த சில மாதங்களாக ஊரடங்கு தொடர்ந்த நிலையில் தற்போது சில தளர்வுகளுடன் கடைகள் மற்றும் அனைத்து தொழில் சார்ந்த நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திரையரங்குகள் மட்டும் திறக்கப்படாததால் ஊழியர்கள் மிகுந்த நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். எனவே 50% இருக்கைகளுடன் கடந்த முறை திரையரங்குகளை திறந்ததை போல தற்போதும் திரையரங்குகள் திறக்கப்பட்டால் தங்களின் வாழ்வாதாரம் தடையின்றி இயங்கும் என தமிழக முதல்வருக்கு ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் மாவட்ட திரையரங்கு தொழிலாளர்கள் சார்பாக முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். சென்ற வருடம் மார்ச் மாதம் முதல் கொரோனா வைரஸின் தாக்கத்தால் திரையரங்கானது 8 மாத காலமாக மூடப்பட்டிருந்தது. இந்த 8 மாத கால இடைவெளியில் எங்கள் தொழிலாளர்கள் அனைவரும் மிகவும் கஷ்டத்தில் இருந்தோம், வறுமையில் வாடினோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் மிகவும் தவித்தோம். அரசிடம் பல மனுக்கள் கொடுத்தோம், அவர்கள் எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு செய்யவில்லை. மேலும் நவம்பர் மாதம் திரையரங்கை திறக்க உத்தரவிட்டார்கள். 4 மாதங்கள் மட்டும் திரையரங்கை திறந்தார்கள். பிறகு 2021 ஏப்ரல் 25 கொரோனா தாக்கத்தின் 2வது அலை ஆரம்பித்ததால் மீண்டும் பொது முடக்கத்தை அரசு அறிவித்தது. இந்த 3 மாதத்தை தாண்டியும் திரையரங்கை அடைத்துள்ளது. சரியாக 107 நாட்கள் கடந்து இந்த திரையரங்கானது அடைத்துள்ளது. ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக 100 நாள் ஓடியது போல இந்த திரையரங்கானது 107 நாட்களை கடந்து தமிழகம் எங்கும் திரையரங்குகள் மூடப்பட்டு உள்ளது. இந்த அரசானது எங்களுக்கு திரையரங்க உரிமை தொழிலாளர்களுக்கு எங்களுக்கு ஒரு நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் திரையரங்க தொழிலாளர்களுக்கு ஒரு உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம். மேலும் சென்ற ஆண்டு 50 விழுக்காடு இருக்கைகள் மட்டும் அனுமதித்த அரசானது இந்த அரசும் 50 விழுக்காடு ரசிகளை அனுமதித்து திரையரங்கை திறக்க உத்தரவிடுமாறு நாங்கள் மிகவும் தாழ்வுடன் முதல்வரிடம் கோரி வைக்கிறோம். திரையரங்கை திறக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் முதல்வரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட 98% அவ்வளோ தளர்வுகள் அறிவிச்சிருக்காங்க. திரையரங்கு மட்டும் இன்னும் தளர்வுகள் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் திரையரங்கு தொழிலாளர்கள் மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்ல, எவ்வளவுதான் திரையரங்கு உரிமையாளர் திரையரங்கு தொழிலாளர்களுக்கு சம்பளம் வந்து கொடுத்தாலும் அவர்களும் ஒரு கஷ்ட சூழ்நிலையில் உள்ளனர். ஏனென்றால் 4 மாத காலங்கள் சென்ற வருடம் திரையரங்கு திறந்த பிறகு அவர்கள் 4 மாதத்தில் உள்ள லாபத்தை அரசிற்கு வரியாக செலுத்தியுள்ளனர். அது மட்டுமல்ல, திரையரங்கு தொழிலாளர்களின் வாழ்வையும் பாதிக்கும் அளவுக்கு மிகவும் சூழ்நிலை ஒரு கடினமான சூழ்நிலையில் திரையரங்கு தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எவ்வளவுதான் உரிமையாளர்கள் திரையரங்கு தொழிலாளர்கள் செய்ய முற்பட்டாலும் அவர்களாலும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏனென்றால் மினிமம் எனப்படும் கரண்ட் பில் வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. பராமரிப்பு தினமும் திரையரங்கை அவ்வளோ பெரிய திரையரங்கை பராமரிக்கும் சூழ்நிலை உள்ளது. அது மட்டுமல்ல, இப்போது பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை, நகைக்கடை, சந்தை, மீன் சந்தை, மார்க்கெட் அனைவரும் மக்கள் வந்து கூடுகின்றனர். அரசு சொன்ன விதிமுறைகளை திரையரங்கு பெர்ஃபெக்டாக பயன்படுத்தி உள்ளோம். அது சானிடைசர் வைத்திருக்கிறோம், முகக்கவசம் அணியாத வாடிக்கையாளர்கள் உள்ள விடுவதில்லை. அது மட்டுமல்ல, மது அருந்தி வெட்டி வரும் வாடிக்கையாளர்கள் நாங்கள் உள்ளே அனுப்பி வைப்பதில்லை. இவ்வளவு தளர்வுகள் கவர்மெண்ட் அளிக்கும், நாங்கள் முகக்கவசம், சானிடைசர் போன்ற அரசு சொன்ன விதிமுறைகளை திரையரங்கில் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். அது இவ்வளவு பெரிய நிறுவனம் செயல்படுவதற்கு அரசு மிகவும் தடையாக இருப்பதை திரையரங்கு தொழிலாளர்கள் மிகவும் வருத்தம் காட்டுகின்றனர். 1500 திரையரங்குகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 குடும்பங்கள் இதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும்,